ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அவுட்டோர் லைட் தான். அதாவது நம்ம நைட் டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுற மாதிரியும், நம்ம பகல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அப்போ இது எப்படி செய்யறதுன்னு விடலை பார்க்கலாம். கீஸ் அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு BT136 உடைய ட்ரையாக் என்னென்ன தேவைப்படுது. அப்போ நம்ம ட்ரையாக்கோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரூபாய் தான் ஆகும். இந்த ட்ரையாக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பின் என்ன கொடுத்துருப்பாங்க, அதாவது T1, T2, அதுக்கப்புறமா G ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பின்னில் தான் நம்ம இப்போ சோல்டரிங் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 220 kΩ ரெசிஸ்டர் என்ன தேவைப்படுது. அப்போ நம்ம ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக்கோடைய ஜி, அதுக்கப்புறமா நம்ம ட்ரையாக்கோட T2 வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோல்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்டிஆர் தான். நம்ம எல்டிஆரில் பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி கிடையாது, அதாவது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கிடையாது. அதனால் எப்படி நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எல்டிஆரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லெக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து ஒரு ஒயரை வந்து சோல்டரிங் பண்ணுறேன். அப்போ இந்த பிளாக் கலரில் கிடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன், அதாவது நம்ம ஸ்ரிங் டியூப் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் லெக்கில் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு லெக்கில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் பண்ணியாச்சு. கீஸ் வந்து ஒரு எல்டிஆர் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சாக தான் ஆக்ட் ஆகும், அதாவது லைட் படும்போது இது வந்து ஆஃப் ஆகும், அது மாதிரி லைட் வந்து படாத போது இது வந்து ஆன் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ஸ்ட்ரிங் டியூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க சோல்டரிங் ஐரன் யூஸ் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஸ்ட்ரிங் ஆக தொடங்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் என்ன தேவைப்படுது. அப்போ நம்ம ஹோல்டரில் வந்து இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் கடைசியில். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு ஹோல் போடணும். அதுக்கு வந்து நம்ம சோல்டரிங் ஐரன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்டிஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டான ஒரு ஹோல் என்ன போட்டாச்சு. நம்ம எல்டிஆரோட ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோல் வழியாக போட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி தான் நம்ம எல்டிஆர் வந்து அதில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் நம்ம லைட் வந்து டைரெக்டாக இதில் வந்து ஃபாலோ ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் மறைஞ்சிருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி சப்ளைக்காக இந்த மாதிரி 2 ஒயர் என்ன எடுத்திருக்கேன், அது மாதிரி 2 பின் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஒயர் கொஞ்சம் கேஜ் என்னென்ன அதிகமாகிட்டிருக்கேன். அப்போ ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக்கோட ஃபஸ்ட்டு பின், அதாவது நம்ம T1 வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நம்ம சோல்டரிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒயரை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஏசி பவர் சப்ளை ஆனதுனால சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னது ஒரு ஒயர் தேவைப்படுது. அப்போ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு சாக்கெட்டில் வந்து இது வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக்கூடிய T2 வந்து கனெக்ட் பண்ணணும், அதாவது நம்ம பின் 2 வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒயர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ரெண்டு அதை வந்து டைட் பண்ணியாச்சு. முதல்ல இந்த எல்டிஆர் ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜி, அதுக்கப்புறமா நம்ம ட்ரையாக்கோடைய T1 வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறோம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு போலாரிட்டி கிடையாதுன்னு, அதனால் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக்கை வந்து நம்ம ஹோல்டருக்குள்ளாடி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க க்ளூ கன் யூஸ் பண்ணி அதில் வந்து க்ளூ பண்ணிக்கிறேன். ஓகே, அதுவும் அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரையாக்கோட T2 வந்து நம்ம ஏற்கனவே சாக்கெட்டில் கனெக்ட் பண்ண அந்த ஒரு ஒயர் வந்து சோல்டரிங் பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம சுவிட்ச், அதை நம்ம T1 அதுக்கப்புறமா T2 தான் சுவிட்சை ஆக்ட் பண்ணோம் இந்த இடத்துல. ஓகே, இவரில் நம்ம சோல்டரிங் எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ ஒர்க் இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல்டரிங் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்டருடைய ஒரு போர்ஷனில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஒயர் வந்து வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த ஒரு போர்ஷனை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளியர் ஆயாச்சு. அடுத்து நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு தேவைப்படுது, அதாவது நம்ம இந்த ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு தேவைப்படுது. இது கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா யாராவது தொட்டால் கூட அந்த ஷாக் அடிக்கும். அந்த ஷாக் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் கியூப் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ முதல்ல வந்து ஒரு 9 வோல்ட் பல்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டரில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளக்கை பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணால் நம்ம லைட் அந்த லைட் எரியுது. அது ஏன்னா நம்ம ரூம் லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்குது, அதனால தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணதும் நம்ம ஆட்டோமேட்டிக் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ திரும்ப ஆஃப் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி தான் இதோட மொத்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ரூபாய் தான் ஆகும்.
கேசப் இது எப்படி இருக்கு அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருது புதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல பக்கம் இருக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங் அவுட்.